இன்னைக்கு நம்ம வீடியோல ஜீன்ஸ்க்கு போற ஒரு ஷார்ட் அப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல்ல வச்சுக்கோங்க. இப்போதான் நாங்க போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இதுதான் துணி. இதில் நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த துணி வந்து டபுளாக மடித்து போட்டிருக்கேன். இதிலிருந்து 10 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம 10 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். 10 இன்ச்சு ஒன் சைடு எடுத்திருக்கோம். லென்த்து வந்து 25க்கு எடுத்திருக்கேன். இது வந்து 36 இன்ச்சு செஸ்ட் அளவு, 36 இன்ச்சு வர டாப்பு. அப்போ வந்து நம்ம 4 பிரித்தா 9 இன்ச்சு வரும். அது கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணி தான் நான் வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். இனி நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணிடலாம். ஷோல்ட்ரு வந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து 4 இன்ச்சு நெக்குக்கு மார்க் பண்ணுறேன். போட் நெக்கு தான் கொடுக்குறேன். அதே மாதிரி நெக்கோட லென்த்தும் வந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஆம்போல் அளவு வந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். போட் நெக்குன்றனால நம்ம சாதாரண எடுக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துடணும். இங்கே வந்து சென்டரில் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இது வந்து 10 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் வந்துட்டு ஒரு 9.5 இன்ச் 1.5 இன்ச் கம்மி பண்ணிடுங்க. இன்ட்டு இதிலருந்து இந்த 10லேருந்து 9.5 இன்ச் கொடுத்துடணும். இந்த கார்னரில் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படியே ஒரு பெண்டு. இந்த 3.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த 9.5 இன்ச்சிலேருந்து அப்படியே ஒரு ஸ்லாப் கொடுத்துருங்க. இவ்வளோதான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே கட் பண்ணிடலாம். சைடு சென்டரில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். நான் 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இங்கே வந்து நெக்கு கட் பண்ணிடலாம். நெக்கு வந்து பேக்கும் ஃப்ரெண்டும் ஒரே அளவுக்கு தான் கட் பண்ணுறேன். ஆம்போல் அளவு கட் பண்ணிடலாம். 4 பீஸும் ஒன்றா கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் இருக்கிற 2 பீஸு மட்டும் எடுத்து கட் பண்ணிடணும் ஃபுல்லாக. அப்புறம் பேக் பீஸு வந்து எப்பவும் போல் சென்டரில் மட்டும் 1.5 இன்ச்சு ஏற்றி சைடு வர்றதுக்குள்ளே சேம் அளவுக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் 100 பீஸ் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து பேக்கும் ஃப்ரெண்டு வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து 10x10 எடுத்திருக்கேன். அகலமும் 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி லென்த்தும் 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நெக்குக்கு கட் பண்ண போட் நெக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து கட் பண்ண பீஸு. இது இதில் வச்சு இதே அளவுக்கு நம்ம நெக்கு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணால் மீதி வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு இருக்கும். அந்த 6 இன்ச்சுக்கு ரவுண்டாக இப்படி மார்க் பண்ணிடணும். இப்படியே மார்க் பண்ணி எடுத்துடணும். இனி வந்து இதையும் இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதுவும் பேக்கும் ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி தான் நான் நெக்கு கட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு நாட்டு கொடுக்குறேன். அங்கே அந்த ஷோல்டரு அடையாளம் தெரியறதுக்கு
இதையும் வந்து இந்த ஆரஞ்சுக்கு எல்லா இடத்துலையும் ஆரஞ்சு வர மாதிரி இந்த பீஸும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து கை கட் பண்ணிடலாம். கைக்கு வந்து 9.5 இன்ச் அளவுக்கு நான் மடித்து போட்டிருக்கேன். இதோட லென்த்தும் வந்து 9.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த துணி எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு நான் எடுத்திருக்கேன், 9.5 இன்ச். இங்கேருந்து நீங்கள் ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. விட்டு இதை அப்படியே இதில் பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கையோட அகலம் வந்து நான் ஒரு 7 இன்ச்சுக்கு வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வச்சதும் சேர்த்து 7 இன்ச்சு. அப்புறம் இதிலேருந்து நம்ம அந்த 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு கையை கட் பண்ணிடலாம். இந்த வளைவு வந்து நீங்கள் இந்த கைக்குழி வெட்டியிருக்கீங்கள அம்பல அளவு இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இங்கே கொஞ்சம் இந்த ஷோல்டர் அடிக்கிற இடத்துல மடிச்சுட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் பேக்கு வந்து 1/2 இன்ச் இங்கெல்லாம் கரெக்டாக வந்துடணும். சென்டரில் வரும்போது 1/2 இன்ச் ஏற்றி மேலே வரும்போதும் சேம் அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும். இந்த சென்டர் வந்து ஒரு நாட் கொடுத்துருங்க. இந்த ஃப்ரெண்டும் பேக்கும் தெரியறதுக்கு வேண்டி ஃப்ரெண்டு பீஸில் நம்ம ஒரு ப்ளஸ் மார்க்கு கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த கைக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரில்லு கொடுக்க போகிறோம் கீழே. அதுக்கு வந்து நான் 30 இன்ச்சு ஒரு பீஸுக்கு வந்து 30 இன்ச்சு வர மாதிரி எடுத்திருக்கேன். 15 இன்ச்சில் 4 பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து துண்டாக தான் இருக்குது, அதனால் 4 பீஸ் எடுத்துக்க 2 பீஸு ஜாயின் பண்ணுற மாதிரி. லென்த்து வந்து 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த்து வந்து 4.5 இன்ச்சு அகலம் வந்து 15 இன்ச்னா ரெண்டு சைடு வரும்போது நம்மளுக்கு 30 இன்ச்சு வந்துடும். இப்போ இதோட அகலம் வந்து நம்மளுக்கு 7 இன்ச்சு இருக்கு இல்லையா. இப்போ இந்த 7 இன்ச்சோட டபுள் நீங்கள் எடுத்தால் போதும், 14 இன்ச்சு. நான் வந்து இங்கே ஒரு ஜாயிண்ட் கொடுக்குறதுனால வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம 10x10 ஒரு பீஸ் வச்சு நம்ம போட் நெக் இதில் மார்க் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸு இந்த போட் நெக்கிலேருந்து நம்ம கழுத்துக்குன்னு எக்ஸ்ட்ரா பீஸு கட் பண்ணலை. இது உள் சைட்லேருந்து இப்படியே வெளியேக்கி நம்ம தைச்சு எடுக்கிறோம். இப்போ இந்த பேக் பீஸை இந்த 10x10 எடுத்த பீஸை விட இந்த டாப்போட பீஸில் வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரான்னு வச்சு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக்கும் ஃப்ரெண்டும் ஷோல்டரு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டரு வந்து டபுள் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துடலாம். இப்போ வந்து ஷோல்டரு ரெண்டு சைட்லையும் ஜாயின் பண்ணிட்டோம். நான் வந்து உள் சைடு மேல் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணும்போது இங்கே ஷோல்டர்கிட்ட நான் வந்து ஒரு நாட் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த நாட்டு வந்து நல்ல பாகம் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்து உள்ள வெளியே இல்லை, இந்த ஷோல்டர்கிட்ட இந்த ஜாயிண்ட் ரெண்டு வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து அந்த நாட்டு கொடுத்த ரெண்டு இடமும் நம்ம இந்த ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சுட்டோம். நல்ல பாகம் வந்து உள்ளே வச்சுருக்கேன் நான். இதோட உள் சைடும் வச்சுருக்கேன். மேலே வைக்கிற துணியோட நல்ல பாகமும் இப்படி வச்சுருக்கேன். அப்போ நம்ம திருப்பும் போது நல்ல பாகம் வெளியே வந்துடும். இனி வந்து இதை அப்படியே கழுத்து சுற்றிலும் அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு சைடில் இருந்து ஒரு ஷோல்டர்கிட்ட இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வேணும்னா வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதை வந்து இப்படி பிரிச்சுக்குங்க, ரெண்டாக பிரித்து வச்சா உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கனமாக இருக்காது, லேசாக இருக்கும். இப்படி வச்சு இப்படியே கழுத்து ஃபுல்லாக அடித்து எடுத்துடலாம். வந்து நெக்கு நம்ம தைச்சு எடுத்துட்டோம். இனி வந்து லைட்டாக இந்த பெண்டான இடம்லாம் வந்து லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கோம். இனி வந்து
இந்த டாப்போட பீஸ் இருக்கு இல்லையா, இந்த இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த பீஸை வந்து இந்த டாப்போட பீஸில் வச்சுட்டு நம்ம ஒரு டாப் ஸ்டிச்சு சுற்றிலும் கொடுத்துடலாம். இந்த மேலே வச்ச துணியில் இல்லை, உள்ளே நம்ம டாப்புக்கு கட் பண்ணோம் இல்லையா அந்த துணியில் வச்சுட்டு அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு வந்துடலாம். இப்போ வந்து டாப் ஸ்டிச் கொடுத்துட்டோம், இனி வந்து நல்ல பாகம் திருப்பிடலாம். இப்போ இந்த நம்ம வச்ச பீஸ் வந்து நல்லா பார்த்துக்கு வந்துச்சு, மேலே வந்துச்சு. இனி வந்து நெக்கு ஃபுல்லாக இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு ஷோல்டர்கிட்ட இருந்து நான் அடிச்சுட்டு வரேன். கழுத்துக்கிட்ட மெல்லீஸாக அந்த எட்ஜில் வர மாதிரி இப்படி ஒரு தையல் கொடுத்துருங்க ஃபுல்லாக. இப்போ வந்து டாப் ஸ்டிச் அடிச்சிட்டோம், இனி வந்து இந்த மேலே உள்ள பீஸை வந்து இந்த எட்ஜை வந்து மடித்து தைச்சிடலாம். மடித்து தைக்கும்போது ரெண்டு தையலும் இப்படி ரெண்டாக மடித்து நம்ம தைக்கும்போது கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து இப்படி ஃபுல்லாக அடிச்சிருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் மடித்து இன்னொரு தையல் கொடுத்துக்கலாம். லீஸாக அந்த பெண்டு வந்து இந்த நம்ம அந்த ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது கரெக்டாக வரணும்னா நம்ம ரெண்டு மடிப்பு ஒன்றா மடித்தா வராது. அதனால் இப்படி ஃபஸ்ட்டு வந்து மெலீஸாக ஒன்று மடித்து தைச்சிருங்க, அப்புறம் வந்து இந்த ஒரு மடிப்பு மடித்து தைச்சிருங்க. இப்போ வந்து நம்ம இந்த எட்ஜு ரெண்டு சைடும் மடித்து அடிச்சிட்டோம், இனி வந்து கை வச்சிடலாம். கைக்கு வந்து இது ஃப்ரெண்டு இது பேக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், இப்போ இந்த ப்ளஸ் மார்க் வர்றது ஃப்ரெண்டில் வர மாதிரி நம்ம கையை ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த சென்ட்ரு இந்த நாட் கொடுத்துருக்கோல்லையே இது வந்து ஷோல்டர் கிட்ட வர மாதிரி வச்சுட்டு இப்படியே நீங்கள் பிடிச்சா போதும். கை கட் பண்ணதை வந்து இது பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். நம்ம கட் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸஸ் இருந்துச்சு இல்லையா, இது வந்து இப்படி வந்துடும். இப்போ நம்ம கையை தைச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து கை ரெண்டும் நம்ம அடிச்சு எடுத்துட்டோம். இனி வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துருக்கேன், இது வந்து 5.5 இன்ச் லென்த்தும் 1 இன்ச் அகலமும் இருக்குது. இதை வந்து இப்படி ஒரு 1/2 இன்ச் உள்ளே மடித்து இப்படி ரெண்டு சைடு ஒரே மாதிரி மடித்து இப்படி தைச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த எட்ஜும் வந்து 1/2 இன்ச் உள்ளே மடிச்சிருங்க. இப்போ ரெண்டு சைடும் நம்ம இந்த பிசுறு தெரியாத மாதிரி உள்ளே மடிச்சிருக்கோம். இது வந்து ரெண்டாக மடித்து சென்ட்ரு நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம கை ஜாயிண்ட் கொடுத்தோம் இல்லையா, இந்த ஷோல்ட்ரு இந்த ஷோல்டரில் திருப்பி வச்சுட்டு இந்த கை வச்ச பாகல்ல இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இந்த இதை வந்து நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாப்பு இறங்கி வராமல் இருக்கிறதுக்கு இன்னர் பட்டன் சொல்லுவோம், இது வந்து இதில் இருந்து நெக்கிலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இப்படி வர்ற மாதிரி இது இப்படி வச்சு அடிச்சிடலாம். ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு பீஸ் வச்சு இந்த ஷோல்டரில் கணக்க வர மாதிரி அடிச்சுட்டு நம்ம இதில் ப்ரெஸ் பட்டன் கொடுத்து இன்னரில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டாப்பு ஷோல்டர்லேருந்து இறங்காது. கழுத்து வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட இந்த இன்னர் பட்டன் நம்ம போட்டோம்னா அந்த ஷோல்டர்லேருந்து அந்த டாப்பு வந்து இறங்காது. இந்த மாதிரி இந்த சைட்லேயே அடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த கைக்கு கட் பண்ண ஸ்லிட்டு நம்ம வச்சிடலாம். இந்த 15 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ண பீஸை வந்து நான் வந்து சென்டர் ஜாயின் பண்ணி ஒரு சைடு மடித்து அடிச்சிருக்கேன். இதை வந்து இங்கேயும் நான் வந்து சென்டர் நாட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஜாயிண்ட் வந்து சென்டரில் வர மாதிரி வச்சு இந்த ஜாயிண்ட் இல்லாமல் கிடச்சா நல்லது தான். இப்போ நம்மளுக்கு ஜாயிண்ட்டு வருது துணி பத்தில், அப்போ வந்து ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன் நான். இப்போ இது வந்து சென்டரில் வர மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாக ஸ்லிட்டு போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ஸ்லிட்டு நம்ம கொடுத்து திருப்பி மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து இதே மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து
கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன், ஒரு 10 இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன். இதோட சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த லிட்டில் வச்சு இங்கேருந்து நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். ஃபுல்லாக வேணால் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த ஜாயின் பண்ணும்போது இந்த எட்ஜு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருங்க. அப்புறம் தைக்க தைக்க அப்படியே கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து இந்த இந்த லைன் மாதிரி வருது இல்லையா, இந்த லைனில் வச்சு அப்படியே தைச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஃபுல்லாக வைக்கணும்னா நம்ம 30 இன்ச்சுக்கு தான் நம்ம இந்த ஃப்ளிட்டு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து 30 இன்ச்சுக்கு நம்ம லெஸ் வைக்க வேண்டி வரும். நான் இப்போ வந்து ஃப்ரெண்டில் தெரிகிற இடத்துல மட்டும் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து இங்கே எட்ஜு வரும்போது அப்படியே நான் ஏற்றி அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு கையும் தைச்சு எடுத்துருக்கேன். இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸில், பேக்கில் நான் வைக்கலை, ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் வர மாதிரி இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் பீஸு. இந்த ஃப்ரண்ட் பீஸில் வர மாதிரியும் இந்த லேஸு வந்து இந்த ஃபெதர் இருக்கு இல்லையா, நம்ம இந்த நெக்கில் இருந்து அடிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அதுலேயும் வந்து இது இப்படி வச்சு நம்ம அடிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் நம்ம இந்த லேஸ் கொடுத்து அடிச்சிருக்கோம். பேக் பீஸில் நான் அடிக்கலை, வேணுன்னா நம்ம பேக்லேயும் சேர்த்து அடிச்சுக்கலாம். இந்த லேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணாலும் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த ஒயிட் லைன் வரனால நான் வந்து ஒயிட்டு லேஸ் கொடுத்துருக்கேன். இனி வந்து சைடு ஜாயின் பண்ணி கீழேயும் மடிச்சு அடிச்சிடறேன். கீழே மடிச்சு அடிக்கும்போது நம்ம இந்த ஃபெதர் மடிச்சு அடித்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு மடிப்பு மடித்து அப்புறம் மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடித்து அடிக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம கோணாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி அடிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணி கீழேயும் வந்து மடிச்சு அடிச்சிருக்கேன். நான் இந்த ஃபெதர் வந்து இப்படி தூக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே லைட்டாக ஒரு மிஷினில் வச்சு லைட்டாக ஒரு ரஃப் அடித்து விட்ருக்கேன். அதே மாதிரி பேக் சைட்லேயும் அடித்து விட்ருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு இது இப்படி பறந்து மேலே வராது. இப்போ வந்து இந்த ஸ்டிச்சு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வயிற்றில் ஒரு ஸ்டோன் இங்கே வச்சு தைக்க போகிறேன். ஸ்டோனோ பட்டனோ ஏதாவது ஒன்று வச்சு இது வந்து இப்படி வச்சு தட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த முத்தை வச்சு நம்ம தைச்சிட்டோம். கையில் வந்து இந்த ஃப்ரெண்டில் மட்டும் வர மாதிரி ரெண்டு சைட்லேயும் லேஸ் வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பு தைக்கிறதுக்கு நீங்கள் துணி வாங்குறதா இருந்தால் ஒரு 1.5 மீட்டர் இருந்தால் போதும். நான் வந்து கட் பீஸில் தான் தைச்சிருக்கேன், வேறு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்ச பேலன்ஸில் தான் தைச்சிருக்கேன். அதனால தான் நம்மளுக்கு கைக்கெல்லாம் வந்து ஜாயிண்ட்டு வந்தது. நீங்கள் வந்து துணி எடுத்து தைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 1.5 மீட்டர் ரயான் மெட்டீரியல் எடுத்து தைச்சா வந்து நல்லா இதே மாதிரி நல்லா துணியும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி க்ளோத்து வாங்கி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.